ஹாய், நான் கவிதா ரம்ஜி. நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 7 ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். டெய்லி 10 கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதோட தொடர்ச்சி வந்து பார்க்க போகிறோம். பிஓ எக்ஸாமுக்கான தமிழ், ஜிகே, சைக்காலஜி இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்படி வேணும்னா நீங்கள் வந்து நம்மளோட மெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நேற்றுலேருந்து. உங்களுக்கு அப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபீஸ் வந்து 50 ரூபீஸ் வந்து பே பண்ணணும். பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். நேற்று முடிஞ்ச எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பே ஷேர் பண்ணிடுவேன். அதை பார்த்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மெயிலுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மெயில் ஐடி வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 253வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். 63வது இந்திய சர்வதேச ஆடை கண்காட்சி கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்றது. 254வது கொஸ்டின், மூன்றாம் சார்லஸ் மன்னரின் படத்துடன் புதிய பிரிட்டிஷ் தபால் தலை வெளியிடப்பட்டது. 255வது கொஸ்டின், ஈகிள் 44 என பெயரிடப்பட்ட நிலத்தடி விமான தளத்தை ஈரான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஈகிள் 44 அப்படிங்கிற பெயரிடப்பட்ட நிலத்தடி, இதை நோட் பண்ணிக்கோங்க, நிலத்தடி விமான தளத்தை வந்து ஈரான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 256வது கொஸ்டின், மத்திய ஊரக வளர்ச்சி துறையின் இயக்குநராக குல்தீப் ஆர்யா நியமிக்கப்பட்டுள்ளார். இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் தான், நோட் பண்ணிக்கோங்க. 257வது கொஸ்டின், துருக்கியில் 36 மணி நேரத்தில் 100 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. இது எப்போன்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து நடந்திருக்கு. இதில் வந்து நிறைய மக்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் நம்ம எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்போம். அடுத்து 258வது கொஸ்டின், சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற கம்பம் பன்னீர் திராட்சை தமிழ்நாடு மாநிலத்தை சார்ந்தது. இது நோட் பண்ணிக்கோங்க. சமீபத்தில் வந்து புவிசார் குறியீடுக்கு வந்து கம்பம் பன்னீர் திராட்சையை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 259வது கொஸ்டின், உலக ஹீமோபீலியா என் தினம் வந்து எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா ஏப்ரல் 17 அனுசரிக்கப்படுகிறது. உலக ஹீமோபீலியா தினம் வந்து ஏப்ரல் 17 அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து 280வது கொஸ்டின், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ வந்து சமீபத்தில் வந்து விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விழிப்புணர்வு பயிற்சி அப்படிங்கிற இதை வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிற பெயரிட்ட வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஸ்கூல் காலேஜ் படிப்பாங்கள்ல அந்த மாணவர்களுக்கு வந்து அறிவியல் அப்புறம் தொழில்நுட்பம் சார்ந்த அந்த பயிற்சியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்து இந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சியை வந்து இப்போ வந்து கொடுக்குறாங்க, தொடங்கியிருக்காங்க. இது வந்து ஸ்கூல் மற்றும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ்க்காக எல்லாருமே கொடுத்துக்கிட்டுருக்காங்க. இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. உன் வீட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.